राष्ट्राय नमः। എല്ലാവർക്കും നമസ്കാരം. എന്ന് ചൊല്ലുന്നത് നാം പല വർഷമായി എതിർപ്പാർത്ത അന്ത നാൾ ശ്രീരാമ ജന്മഭൂമി അതിനുടിയ അടിക്കൽ അടിക്കൽ നാട്ടു വിഴ അപ്പടിനു ഒരു നടന്നത് ഇതുക്ക് മുന്നാല അത് போராட்டத்துடைய ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ ஆலய நிர்மாணம் அப்படிங்கிறது அரசாங்கமோ சட்டமோ அதை அனுமதிக்காத நிலையில் இப்போ சுப்ரீம் கோர்ட் எல்லா வாதங்களையும் தள்ளித்து மற்ற அவரவர் கோரிக்கைகளை ஒரு பகுதி எங்களுக்கு வேணும் ஒரு கதி அப்படின்னு எல்லாம் பிரித்து ராம ஜென்மபூமியை அலகாபாத்தில் சொன்ன மாதிரி அதெல்லாம் தள்ளி வச்சு அந்த முழு பகுதியும் ஸ்ரீராம ஜென்மபூமி ஸ்ரீராமனுக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு சொன்ன பிறகு இன்றைக்கி சட்டம் அரசாங்கம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட நிலை. அதனால் அடிக்கல் நாட்டு விழான்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஆலய நிர்மாண ஆரம்பம் அப்படின்னு என்ன சொல்லலாம். அடிக்கல் ஏற்கனவே நட்டதை நம்ம அது ரொம்ப முக்கியமான புனிதமான நிகழ்ச்சியாக நடந்தது. அசோக் செங்கல்லாம் அதில் இருந்தார். அதனால் ஆலய நிர்மாணம் ஆகஸ்ட் 5 ஆரம்பிக்கிறது அப்படி சொல்லலாம். உண்மையில் ரொம்ப நமக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சமுதாய வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பித்ததே இந்த ராம ஜென்மபூமி போராட்டத்துடைய ஒரு பகுதியாக அந்த கங்கை நதிநீர் கலசத்தை எடுத்துன்னு வந்த ரத ஊர்வலத்தில் தான். ஸ்ரீராமன் தான் நமக்கு சின்ன வயசுலேயே தீட்சை அளிக்கப்பட்ட மந்திரம். ஸ்ரீராம மந்திரம், ஸ்ரீராமாயணம் சின்ன வயசு முதல்ல நமக்கு எல்லா வகையிலையும் வழிகாட்டிய ஒரு மந்திரம் புஸ்தகம். ஸ்ரீராம் ராம் ராம் அவ்வளோதான் ராமாயணம். அதனால் அதில் இந்த போராட்டம், அந்த போராட்டத்தில் மனசளவில் உணர்ச்சிகரமாக ரொம்ப தீவிரமாக பங்கெடுத்து அந்த 92 கரசேவாக்கு போகணும்னு பெரிய ஒரு ஆசை. ஆனால் பிரச்சாரக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேல் நாகராஜன் ஒரு பிரச்சாரக்கு இருந்தார். அவர் இந்த கருத்தை மீறி போயிட்டார். யார்கிட்டையும் சொல்லாமல், யாருக்கும் தெரியாது, சங்கத்தில் பிரச்சாரம் இருந்தவர் ஓடி போயிட்டார்னு சொல்லணும். ரகசியம். நான் ஸ்டேஷனுக்கு போய் அவரை அழைச்சின்னு வர போனேன். உண்மையில் நான் வந்து அவருடைய காலில் நமஸ்காரம் பண்ணேன். காலில் விழுந்தேன். நேரடியாக அயோத்தியாவிலேருந்து வர்றார் அந்த புனிதமான நிகழ்ச்சியில் கலந்துண்டு அப்படின்னு. ஆனால் சட்டம் பெரியவங்க சொல்லிட்டாங்க போகக்கூடாது, என்ன நானே கட்டுப்படுத்தினேன். இந்த போராட்டம் நமக்குள்ளேயே உள்ள வந்து அப்படியே அது ஒவ்வொரு அணுவிலையும் வியாபிச்சிருந்தது. ஸ்ரீராம ஸ்ரீராம ஜென்மபூமி அயோத்தியா அயோத்தியா அயோத்தியா. இத்தனை பேருக்கு இது புரிய வைக்க முயற்சி பண்ணி எத்தனை பேரோடு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி ஒரு 10 அயோத்தியா மட்டும்தான் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் திரும்பி போச்சு. காலச்சக்கரம் சுழன்று இன்னைக்கு சட்டசபை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி சட்டம் இயற்ற தேவையில்லாமல் அற்புதம். அது ஆகஸ்ட் 5 இன்னைக்கு நடக்க போகுது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, இது நமக்கு தெரிய வந்தது சரத்பவார் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால. மற்ற பத்திரிகைகள் மூலமாக இது தெரிய வரல, இந்த மாதிரி நடக்க போகிறது அப்படின்னு. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணினா அந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ நரேந்திர மோடி கலந்துக்கிறார். இந்த ராம ஜென்மபூமி போராட்டத்தோடு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் அங்கே கலந்துக்க இருக்காங்க. ஸ்ரீ அத்வானி, ஸ்ரீ முரளி மனோ ஜோஷி, உமா பாரதி, அப்பா இவரெல்லாம் அப்போது செய்த காரியம் ஆவேசமான. ரித்தம்பரா சாத்வி ரித்தம்பரா தேவி
அந்த பேரெல்லாம் நமக்கு ஏதோ நம்ம வீட்டு ஆள் மாதிரி ஆயிடுச்சு. வினய் கட்டியார், கல்யாண் சிங், சிரிக்காமல் இருந்து கல்யாண் சிங் முதல் மந்திரியாக இருந்தபோது இது நடந்தது, அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. கல்யாண் சிங்லாம் நமக்கு பெரிய ஹீரோ. அவர் அப்புறம் அரசியலில் பல தவறுகள் செஞ்சிருக்கலாம், ஆனால் ஸ்ரீராம ஜென்மபூமியில் மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கெல்லாம் பங்கு. அவர் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் இருக்க போகிறாங்க. சங்கம் அமைப்பு ரீதியாக இதில் முழுசாக இருந்தது. இதை திட்டமிட்டதே சங்கத்து ஸ்ரீ மூரோபத்து பிங்களே அவர்கள். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் தான் இந்த போராட்டத்தை திட்டமிட்டார். அயோத்தியா அளவில் தெரிந்திருந்த ஒரு விஷயத்தை உத்தரப்பிரதேஷ் அளவில் எல்லோருக்கும் தெரிய வைத்து, ஸ்ரீராம லக்ஷ்மண சீதையை சிறையில் வைத்து ரதமாக அழைச்சின்னு போய், பாரு ஸ்ரீராமர் பிறந்த இடத்துல பூட்டு போடப்பட்டு சிறைக்குள்ளே இருக்கார் அப்படின்னு மக்களுக்கு புரிய வச்சு, பல சமயம் இதெல்லாம் நமக்கு தெரியாததுனாலேயே இது அப்படியே அந்த அநியாயம் நடந்துகிட்டே இருக்கும். மக்களுக்கு தெரிய வந்தது, அந்த சிறையை ரதத்தையே சிறைப்படுத்தினான். மக்கள் ஆயிரக்கணக்கில் அந்த சிறைக்குள்ளே புகுந்து ரதத்தை எங்கே வைப்பாங்க? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மைதானத்தில் அப்படி வச்சுருந்தாங்க பூட்டு போட்டு. மக்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளே புகுந்து கதவை உடைச்சின்னு உள்ளே போய் ரதத்தை வெளியில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேச அளவில் தெரிந்திருந்த விஷயத்தை அப்புறம் தேசம் முழுக்க கொண்டு வந்து அதுக்காக அடித்தளம் அமைத்து கங்கை நதி நீர் கலசத்தில் எடுத்துன்னு வந்து பெரிய ரத யாத்திரை 83, 84, 83 நவம்பர் டிசம்பர் பிரம்மாண்டமான போராட்ட நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் அந்த சாதுக்களுடைய சங்கமம், சாதுக்களுடைய சங்கல்பம், அந்த பூட்டத்தர அப்படின்னு அந்த அங்கே இருந்த தேவரா பாபாங்கிற சாது தரக்கலை நான் என்னை எரித்துக்கொள்வேன்னு சொல்லி அதிலிருந்து பூட்டு திறந்து ராஜீவ்காந்தியை தூசு தட்டி, அது யார் சொன்னாங்க பூட்டு போடணும்னு, கட்டளை இல்லையே அப்படின்னு ஏதோ மழுப்பலா சொல்லி பூட்டை திறந்து விட்டு, அதுக்கப்புறம் சாதுக்களுடைய சங்கல்பம், பூட்டு திறந்தாச்சு ஸ்ரீராமருக்கு இப்போ அஃபிஷியலாக பூஜை நடக்கிறது, அது ராமர் கோவில்னு முடிவாயிடுத்து, அந்த கட்டடத்தை நாங்கள் கட்டிக்கிறோம் புதுசாக அப்படின்னு சங்கல்பம் எடுத்து மக்கள் முன்னால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான இந்த ஆலயத்துடைய படத்தை பிரபலப்படுத்தி, அந்த ஆலயம் ஸ்ரீராம ஜென்மபூமி ஆலயம், அது வீட்டுக்கு வீடு ஒரு தெய்வ இடத்துல இருக்கிற அளவுக்கு அந்த ஆலயத்துடைய படம். அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு கோஷம், ஸ்ரீராமர் ரொம்ப அமைதியானவர், அமைதி வடிவமானவர், அப்படி இருந்த ஸ்ரீராமனை கொஞ்சம் ஆவேசம் உள்ளவரா, அவர் வாழ்க்கையில் ஆவேசப்பட்ட அது ஒரே ஒரு சம்பவம், அந்த தனுஷ்கோட்டியில் சமுத்திரத்துக்கு எதிராக, அப்போ அந்த சம்பவத்தை படமாக வரைந்து அதற்கேற்ற ஒரு ஜெயஸ்ரீராம், அந்த ஜெயஸ்ரீராம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிலிர்ப்பு வரும், ஜெயஸ்ரீராம். அது ஏதோ யுத்த கோஷம் மாதிரி ஆயிடுச்சு, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம அப்படின்னு பஜனையாக இருந்த அந்த கோஷம் ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அது ஒரு போராட்ட கோஷமாகவே மாறிப்போச்சு. ஸோ அந்த ஸ்ரீராமன் ஆவேசமாக அந்த வில்லை ஏந்தி அந்த கோபத்தோடு நிற்கிற காட்சி, அந்த படம், இந்துக்கள் எல்லாம் அதெல்லாம் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சா கோபம் வரும் சண்டை வரும், அதெல்லாம் மீறி கோடிக்கணக்கில் இந்துக்களுடைய வீட்டுகளில் அது தெய்வீக நம்முடைய பூஜை அறையில் ஒரு படமாக மாறிப்போச்சு. ஜெய ஸ்ரீராம்ங்கிற கோஷம், எத்தனை பாடல்கள் எத்தனை பாடல்கள், ஜெய ஸ்ரீராம் ஜெய ஸ்ரீராம். இந்த ராமாயண டிவி சீரியலில் அந்த ஆஞ்சநேயர் அந்த குதித்து கடவுளை தாண்டி கடலை தாண்டி போகும்போது ஜெய ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு, லங்கைக்கு தீ வைக்கும் போது ஜெய ஸ்ரீராம் அப்படிங்கிறாரு. அது ஒரு அப்படி ஜெய ஸ்ரீராம் தப்பில்லை,
ஆனால் கூட இந்த போராட்டத்துடன் விளைந்த ஒரு கோஷம், அப்படி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பும் இதில் முழு அமைப்பும் ஒவ்வொரு சுயம் சேவகனும் இதில் பெரிய உணர்ச்சி பூர்வமாக இதில் இருந்தார்கள். எல்லோரும் கரசேவாக போய் அத்தனை பெரிய ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் நடத்தி அதெல்லாம் முடிந்து இன்றைக்கு. அதனால் இவர் அத்தனை பேரும் வராங்க. சங்கத்துடைய தலைவர் ஸ்ரீ மோகன்ஜி பாகவத் அவர் அன்னைக்கு ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இருக்கார், அந்த நிகழ்ச்சியில் இருக்க போகிறார். அப்படி ஒரு இந்து சமுதாயத்தில் பெரிய பெருமிதமும் எழுச்சியும் பெரிய ஒரு மனசு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிற பேரானந்தத்தை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாக அது அமைப்போம். மனசுக்கு மட்டும் ஒரு இது இருந்தால் நம்ம பறந்து போயிடுவோம் அயோத்தியாவுக்கு ஆகஸ்ட் 5 அங்கே இருக்கிறாப்படி. அப்படி அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நம்ம இந்த மருந்தை சாப்பிடுங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு வைத்தியர் சொன்னாராம். ஆனால் அதை சாப்பிடும்போது குரங்கை நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னாராம், கருப்பு குரங்கை நினைக்காதீங்கன்னு. அந்த மாதிரி இவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது இந்த காங்கிரஸ்காரங்களை நினைக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நினைப்போம், நம்ம கோபம் கூட இருக்கணும். 1950, 51, 52 சோம்நாத ஆலயம் 5 முறை 16 முறை இடித்து தகர்க்கப்பட்ட ஆலயம் முஸ்லிம்களால், முகமது கஸ்னியால் ஆயிரக்கணக்கான மூட்டைகளில் செல்வத்தையும் ஆபரணத்தையும் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் அங்கிருந்த செல்வத்தை ஒட்டகங்கள் மேலே ஏற்றி இங்கிருந்து கொள்ளையெடுத்து சென்ற அந்த செல்லப்பட்ட அந்த ஆலயம், அரசனுடைய வீரர்கள் எல்லாம் செத்துப்போய் தோல்வியடைந்து கடைசியாக அந்த ஆலயத்து சம்பந்தப்பட்ட அந்த மக்கள், பூ தொடுப்பவர்கள், ஆலயத்தில் மணியடிப்பவர்கள், ஆலயத்து பூஜை செய்யும் அர்ச்சகர்கள், ஆலயத்தில் மந்திரம் சொல்பவர்கள், வாத்தியம் வாசிப்பவர்கள், அப்படி ஒரு 8000 பேர் 10000 பேர் அந்த ஆலயத்தை சுற்றி நின்று எங்களெல்லாம் சாகடிச்சுட்டு தான் இந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியும்னு சொன்னாங்க. கோரி முகமது, அந்த கஜினி முகமது, அத்தனை பேரையும் கையில் ஆயுதம் இல்லாத அந்த 10000 பேரையும் சாகடித்துட்டு அவர்களுடைய பிணத்து மேலே நடந்து போய் அந்த ஆலயத்தை இடித்து போட்டான். அந்த சிவலிங்கத்தை 4 பகுதியாக இடித்து ஒரு பகுதி கல்லை வந்து தன்னுடைய படை வீரர்களுக்கு கொடுத்து அது மேலே சிறுநீர் கழிக்க சொன்னான். மற்றொரு கல்லை வந்து அங்கே இருக்கிற ஜமா மசூதியுடைய படிக்கல்லாக வச்சான். மற்றொரு கல்லை தன்னுடைய கஜினி நகரத்துக்கு அடிச்சுன்னு போய் ஜமா மசூதியோட கல்லாக வைத்தான். தினம் 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 முஸ்லிம்கள் அது மேலே கால் வைத்து போகணும், நான் சிவனை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். அகங்காரத்தோடு சொன்னான், சிவனை அழிச்சுட்டேன்னு சொன்னான். அந்த சிவாலயம் பசுபதி சோம்நாத் ஆலயம், பிரம்மாண்டமான அந்த ஆலயம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரில் இருந்த 200 மசூதிகள் தகர்த்து இடிக்கப்பட்டு அந்த ஆலயம் வந்து பிரம்மாண்டமான முறையில் மீண்டும் கட்டப்பட்டது. அரசாங்கமே பணம் கொடுத்து, அப்போ கூட காந்தி சொன்னார், மக்கள் எல்லாம் பணம் கொடுக்கட்டும், மக்களுடைய பணத்தில் கட்டப்படட்டும்னு. ஆனால் அரசாங்கம் செய்தது இந்த இந்து தலைவர்களுடைய விஷயத்தினால். அந்த ஆலயத்துடைய கும்பாபிஷேகத்துக்கு நான் போகணும்னு தலைவர் நம்முடைய தேசத்து ராஷ்டிரபதி ஸ்ரீ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் போவதா இருந்தது. அவர் போனார். ஆனால் ஜவஹர்லால் நேரு, நம்ம இப்போ இருக்கிற இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, நான் கருங்குரங்குன்னு சொன்னேன் சிவப்பு, இந்த 3 பேர் எந்த ரத்தத்தை ஏந்திருக்காங்க பாருங்க. அந்த ஜவஹர்லால் நேரு ராஜேந்திர பிரசாத் போகக்கூடாதுன்னு சொன்னார், ராஷ்டிரபதி தேசிய ஜனாதிபதி போகக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் நான் ஒரு இந்து, இந்த தேசத்துடைய கௌரவம், இந்த தேசம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கான ஒரு நிகழ்ச்சி, நான் போவேன்னு சொன்னார். அவர் போனார். அதுக்கு எப்படி பழிவாகிடும் தெரியுமா, அந்த முதல் பிரதம மந்திரி ஜனாதிபதி 2வது தடவை அவருக்கு கொடுக்கல வாய்ப்பு. ஒன்று, 2வது அன்னைக்கு அவருடைய பதவிக்காலம் முடியும் போது அவர் ஜனாதிபதி அரசாங்க மாளிகையிலேருந்து அவரை நேராக அழைச்சின்னு வந்து அரசாங்க வண்டியில் உட்கார வச்சு நேராக ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டான், போட்டான் போய்க்கோ அப்படின்னு. அங்கிருந்து அவர் பட்னாவுக்கு போய் பட்னாவில் அந்த ரெசார்ட், அந்த என்ன ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் தங்கி அங்கே தான் உயிர் விட்டார் கடைசி.
உயிரை விடும்போது அரசாங்க சார்பாக தேசிய தலைவர்கள் யாரும் அவரை போய் பார்க்கல. கட்சி சார்பாக அவருக்கு எந்த வகையான மரியாதையும் கொடுக்கல. அவருக்கு நினைவு ஸ்தாபனம் எதுவும் ஏற்படுத்தலை. அப்படி இந்த அளவுக்கு, அதாவது இந்து சம்பந்தமான ஆதரவு காட்டினாலோ அதை பேசினாலோ அந்த திசையில் முயற்சி செய்தாலோ அவர்களெல்லாம் ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு ஆவேசம் நிறைந்த குடும்பம் இந்த குடும்பம். இன்னைக்கு காங்கிரஸ்கார சொல்கிறான், அத்வானி மோடி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, அதில் போனால் கோவிட் இந்த கொரோனா சரியாக போயிடுமா அப்படின்னு அடிக்கிறான். அவ்வளவு வெறுப்பு. இந்த தேசத்து பிரைம் மினிஸ்டராக யார் வரலாம்? முஸ்லீம்களை தாஜா பண்ணுறவன் தான் வரலாம். இந்துக்களா? இந்துவாக இருக்கலாம், ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்படுற ஆளாக இருக்கக்கூடாது. இந்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் முடிவு தீர்ப்பு சொல்கிற ஆளாக இருக்கக்கூடாது. அதில் இந்துவுக்கு ஆதரவான ஒரு கருத்து வைத்திருக்கிற ஆளாக இருக்கக்கூடாது. அஜ்மீர் தர்காவுக்கு பணம் கொடுக்குற ஆள், அதுக்கு அந்த போர்வை விரிப்பு அனுப்புகிற ஆள், ரத்தனங்களால் வைரங்களால் ஜொலிக்கப்பட்ட அந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள போர்வை அனுப்புகிற ஆள், அவர் தான் இங்கே பிரதம மந்திரியாக இருக்கலாம். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிற ஆள், மசூதியில் போய் கீர் குடிக்கிற ஆள், ஆனால் இந்து விஷயங்களில் கருத்து சொல்லிட்டு அது நடக்கணும்னு சட்டத்தை மாற்ற ஒரு அந்த முயற்சி இவங்கள்லாம் என்ன சொன்னாங்க 2014 தேர்தலுக்கு முன்னால், மோடி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கட்சி அறிவிக்கிறது. உனக்கு தைரியம் இருக்கா மோடி, நாங்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பாவம், கட்டிய கட்டுறதுக்கான அஃபிஷியலான நாள் அரசாங்கம் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி நடக்கிறது. உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் நாங்கள் அந்த இடத்துல மசூதி திருப்பி கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து காங்கிரஸ் கட்சியிற்கு ஓட்டு கேட்டது. கண்ணை மூடியிருக்கா காந்தாரியை போல. அவங்களுக்கு தேசத்தில் என்ன நிலைன்னு புரியலை. நேற்று முலாயம் சிங் கட்சி சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லியிருக்கு, நாங்கள் கூட அயோத்தி ராமர் ஜென்மபூமி கோவிலுக்கு நிறைய பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ரதத்தை கைது பண்ணியது முலாயம் சிங் அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம், அதுக்கப்புறம் முலாயம் சிங் அரசாங்கம். அக்டோபர் 30 அந்த முதல் அக்டோபர் 30 அந்த கரசேவையில் அந்த குட்டாரி பந்துக்களை கொண்டு சுட்டு கொன்னது முலாயம் சிங் அரசாங்கம். நூற்றுக்கணக்கான பேர் சரை நதியில் வீசி இருந்து பாறாங்களில் கட்டி சுட்டு பிணங்களை கூட எண்ணாம அப்படி சுட்டு தள்ளியது முலாயம் சிங் அரசாங்கம். அவன் சொல்றான் இன்னைக்கு கட்சி, நாங்கள் கூட அயோத்தி ராமர் ஜென்மபூமிக்காக நிறைய செய்திருக்கோம். அதாவது இந்த பிஜேபிக்கு அரசியல் ரீதியாக இதுக்கான லாபம் போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு கவலை. சரி, அவனாவது நேர்மையாக தன்னுடைய கொள்கையை மாற்றின்ட்டு இப்படி பேச தயாராகிறான். இந்த கெடுகெட்ட இந்த கட்சி, அது நீங்கள் அயோத்தியாவுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு கேட்குது பிரைம் மினிஸ்டர். சரத்பவார் கேட்பவ யாரு? சரத்பவார். ரம்ஜானுக்கு பக்ரீதுக்கு அங்கே அவர் பக்ரீதுக்கு முஸ்லீம்கள்கிட்ட கெஞ்சுறாங்க மகாராஷ்டிரா அரசாங்கம், தயவு செய்து ஆட்டு மட்டன் எல்லாம் குவிக்காதீங்க, ஆட்டு சந்தை அப்படி அந்த மாமிசத்துடைய மலைகளை உருவாக்காதீங்க, கொரோனா பரவின் இருக்கு, தயவு செய்துன்னு காலை பிடித்து கெஞ்சறோம். இப்படிப்பட்ட அரசியல் தலைவன் இவன் சொல்கிறான் அங்கே நீங்கள் போகக்கூடாது, போனால் என்ன கொரோனா சரியாக போயிடுமா, இது பெரிய தேசத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய சேவையா அப்படின்னு இன்றைக்கே அவன் ஸ்டேட்மெண்ட். அல்ப மனிதர்கள். ஆனால் இதெல்லாம் அழிந்து போகிற பாதை. இந்த காந்தாரி கண்ணை மூடிட்டு ஒரு விரதம்னு ஒரு விஷயத்தை, தப்பான ஒரு விரதத்தை எடுத்து துரியோதனுடைய கண்ணை துர்நடத்தையை பார்க்க முடியாதவர்கள், பாண்டவர்கள் பக்கம் ஆதரவு வளர்ந்து போவதை பார்க்க முடியாதவர்கள், பாண்டவர்கள் ஜெயித்து துரியோதனாதி கூட்டம் முழுசாக அழிந்து போகிறதுங்கிறத பார்க்க முடியாத நிலையில் அப்பா குருடு அம்மா குருடு.
அப்படி நிலையில் காங்கிரஸ் இருக்கு. தன்னையும் அழிச்சுட்டு, தன்னோட கூட தன்னை நம்பிய மற்ற தலைவர்களையும் அழிச்சுட்டு, அப்படி இந்த அரசியல் வாழ்க்கையிலேருந்து நம்ம தேசத்து அரசியல் பக்கங்கள்லேருந்தே அழிந்து போக போகிறோம். அவனுடைய லட்சணம் எல்லாம் இதைத்தான் சொல்கிறது. அவனை விட்டுருங்க, அவனுக்கு ஆதரவாக இருக்கிற இந்த பத்திரிகைகள்லாம் விடுவோம். ஆனால் நமக்கு இது பெரிய ஒரு ஆனந்தமான நாள். நாம் அவரவர் தேசத்தில் அவரவர் வீட்டில் அன்னைக்கு பானகம் நீர்மோர் செய்து சுற்றி இருக்கிற 50-100 பேருக்காவது பானகத்தை கொடுத்து ஸ்ரீராமன் தன்னுடைய பிறந்த அந்த பூமியில் மீண்டும் பிறக்கிறார் அப்படின்னு செய்தியை சொல்லி, கொரோனாவில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் சட்டத்தை மீறாமல் நாம் அன்னைக்கு ஒரு 5-10 பேருக்காவது பானகத்தை கொடுத்து நாம் இந்த நாளை பெரிய அளவில் அமைதியாக கொண்டாடணும். ஸ்ரீராமன் நம்முடைய ஹிருதயத்தில் வாழ்ந்து எப்பவும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அவதாரம், ராமராஜ்யம் அமையணும்னு கனவு நாம் எல்லோரும் காணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அவனுடைய ஜென்மபூமி ஆலயம் அன்னைக்கு கட்டப்பட ஆரம்பிக்க போகிறது. அடுத்த ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் எல்லாம் தயாராக இருக்குது. அது கும்பாபிஷேக நிலை வரும். அதுலேயும் நம்முடைய பிரதம மந்திரி போகணும், முக்கிய முதல் மந்திரி போகணும். மக்கள் பெருங்கூட்டத்தில் அன்னைக்கு இது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளணும். அன்னைக்கு அந்த ஒரு நாளை வச்சு தேசம் முழுக்க 1008 ராமர் ஆலயங்கள் கும்பாபிஷேகம் நடக்கணும். அப்படி ஒரு ஒரு மகத்துவமான வரலாற்று பூர்வமான ஒரு நாள் இந்த வரக்கூடிய த்விதியை, சிராவண மாதம் கிருஷ்ணபக்ஷ த்விதியை, புதன்கிழமை ஆகஸ்ட் 5ஆம் தேதி அங்கு நடக்க போகிற அந்த ஆலய நிர்மாண ஆரம்ப நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை உடனே இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைத்து இன்றைக்கு மதியானம் இதில் வந்தேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமம், எல்லாம் ராஷ்டிரத்திற்கு என்னுடையது எதுவும் இல்லை. நமஸ்காரம், நமஸ்காரம்.